ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செல் வந்து நீங்கள் வாங்கின புதுசில் வந்து பேட்டரி பேக் வந்து பக்காவாக நிற்கும். ஒரு டூ டேஸ் கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒன் டே நிற்கிறது கூட ஆச்சரியம் தான். அந்தளவுக்கு பேட்டரி பேக்கப் நிற்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன பார்த்தா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க, அப்போ நம்ம இந்த வீடியோ வந்து என்ன சொல்லணும் கிளியர் ஆகும் புரியும். நம்ம மொபைல் அதிகமாக பேட்டரி பேக்கப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், பப்ஜின்னு கேம் விளாண்டு மொபைல் ரப்படி அடிச்சு ஒரு வழி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பேட்டரி லைஃப் தரமானிக்க டிஸ்பிளேல பிரைட்னஸ் லெவல் வந்து எப்பயுமே ஒரு மீடியம் லெவல் வச்சுக்கோங்க. ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்காங்க. தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் வந்து ஆஃப் பண்ணிச்சுங்க. ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபைலாம் தேவைப்படும் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மற்ற நேரம் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஆப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபோர்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தனி சார்ஜராக யூஸ் பண்ணுங்க, தேர்ட் பார்ட்டி ஆப் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணாங்க. யங்ஸ்டர்ஸ்லேருந்து சில்ட்ரன்ஸ் வரைக்கும் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது செல் தான். ஸோ வந்து மெயின் யூஸ் பண்ணுறது யூடியூப். அப்புறம் இந்த மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் தரமாக கேட்டுருக்கோம். ஸோ இதை நீங்கள் எப்படி கேட்டுக்கிட்டீங்க, செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் போய் பேட்டரி பேட்டரி ஆப்ஷன் போங்க. பேட்டரி ஆப்ஷன் போனீங்கன்னா பவர் யூசேஜ் போங்க. அதில் போனீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் இழுக்குன்னு பார்த்து இதில் பாருங்க. இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது யூடியூப் தான். ஸோ வந்து எப்படி சார்ஜ் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெட்டு நீங்கள் ஆன்லைன் வச்சுக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார்ஜ் அந்தளவுக்கு இருக்காது. யூடியூப் அப்புறம் வந்து நம்ம ஷேர் சேட் இந்த மாதிரி அப்படி தான் அதிகமாக சார்ஜ் இருக்கும். அதாவது வீடியோ பார்க்குறது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து அப்படி தான் அதிகமாக நம்ம சார்ஜ் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இது பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதில் அபோட் ஃபோன் போங்க. செட்டிங்ஸில் அபோட் ஃபோன் போங்க. அபோட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர் ஆப்ஷன், பில்டு நம்பர்னு இருக்கும். அந்த பில்டு நம்பர் இல்லாட்டினா ஒரு சில மொபைல் வந்து வெர்ஷன் மட்டும் போட்டுருக்கும். அந்த வெர்ஷன் எங்கிட்டு த்ரீ டைம் டச் பண்ணிட்டே இருங்க. டெவலப்பர் ஆப்ஷன் வரும் இந்த இடத்துல. நான் வந்து ஏற்கனவே நான் எனேபிள் பண்ணிக்கிறதுனால ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் வந்துருச்சு. அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும், அடிஷனல் செட்டிங்ஸ் உள்ள போங்க. அப்படியே உங்களுக்கு இதில் காமிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் சர்ச் பார்லேருந்து டெவலப் அடிச்சிங்கன்னா அதில் மேலே வரும் டெவலப்பர் ஆப்ஷன் போங்க. டெவலப்பர் ஆப்ஷனில் போய் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் இருக்கா, இது வந்து இதை கிளிக் பண்ணினா உள்ள ஸ்டாண்டர்ட் லிமிட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இந்த நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் லிமிட்லாம் எல்லா செல்லையும் இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இந்த மாற்றிட்டீங்கனாலே பேக் பேட்டரி பேக் வந்து ஒரு நாளில் சார்ஜ் ஆகிறது வந்து ஒரு ஒன்றரை நாள் கூட நிற்கும், நிற்கிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒன் இயர் வந்து நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரி வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பேட்டரி மாற்றுவோம். பேட்டரி அவன் வந்து பேட்டரி வந்து ஊதி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி இருக்குது. இது கம்பெனி பேட்டரி, சைனா சொல்ல முடியாது, சாதா பேட்டரி ரெண்டு செய்யலாம். இது சாதா பேட்டரி, இது கம்மியான பேட்டரி. இது மேக்ஸிமம் அதிக பேர் என்ன பண்ணுவோம்னா கையில் வந்து அமௌண்ட் இல்லாமல் பாசம் வந்து கம்மியான உள்ள பேட்டரி தான் எடுப்போம். ஸோ வந்து இது இந்த பேட்டரி ஒரு 800 சொல்கிறானா 800 கிலோ பேட்டரி மட்டும் தான் எடுப்போம். இது ஒரு 1500 ரெண்டாவது சொல்கிறானா இந்த பேட்டரி எடுக்க மாட்டோம். நம்ம இப்போதைக்கு காசு கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இந்த பேட்டரி சூஸ் பண்ணி இந்த பேட்டரி தான் மாட்டோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா 2 மந்த் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நம்ம அதிகமாக ஏற்ற பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒன்றும் ஊதிரும். அல்ல வந்து பேட்டரி வெளியே பார்க்க நல்லாயிருக்கும், உள்ளே வந்து பேக்கப் எடுக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் ஏறுதோ அவ்வளோ சீக்கிரம் பேட்டரி வந்து டவுன் டக்குன் டவுன் ஆயிரும். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டரியில் வந்து அதிகமாக வரும். ஸோ வந்து வாங்குது வாங்குவீங்க, கம்பெனி பேட்டரி வாங்குங்க, வாங்கி போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் சார்ஜ் போகிறீங்கன்னா நைட்டு மேக்ஸிமம் போடாங்க. ஏன்னா நைட் வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக வரும். பக்கத்தில் இருக்க கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆகிருக்கும். ஸோ வந்து அங்கே இருக்க கரண்ட்லாம் வீட்டு வோல்டேஜ் தான் சப்ளை ஆகும். ஸோ வந்து அதிகமாக வந்து கரண்ட் சப்ளை ஆகனால சார்ஜ் வந்து சீக்கிரமாக ஏறுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதுக்கு மேலே ஏறுச்சுன்னா பேட்டரி வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றும் ஊதும், அல்லது பேட்டரி வந்து பிளாஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நைட் வந்து சார்ஜ் வந்து மேக்ஸிமம் போடாங்க. அதே மாதிரி ஃபுல் டவுன் ஆகிற மாதிரி சார்ஜ் போடாங்க. ஒரு 20%க்கு முன்னாடி நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி பண்ணிக்கோங்க. குறைவிட்டிங்கன்னா சார்ஜ் ஏறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ வந்து சார்ஜ் வந்து எப்பவுமே வந்து 20% மேலே மாதிரி வச்சுக்கோங்க. நைட் வந்து சார்ஜ் போட தவிர்த்துங்க. ஸோ இந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பக்காவாக நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.